கேபிஎல் சண்டை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி கே. ஸோ எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவாக இருக்க அனைத்து நல்லுவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பெஸ்ட் கம்பெனிஸ் அது பட்டியல டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் வந்து நம்ம டீட்டெயில் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெப்ட் ஃப்ரீ அப்படிங்கும்போது நம்மளுடைய பர்சனல் லைஃப் எடுத்துங்க, நமக்கு வந்து கடன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை தான் சொர்க்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் பெரியவங்க வந்து அதிகமாக சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் இல்லாமல் வாழ பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க, ஏன் வந்துட்டு இதை வந்து நம்ம சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க, கடன் ஒன்று இல்லைனாவே பாதி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இல்லாமல் படும். அதாவது வந்துட்டு நீ நிறைய விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னா, இன்னைக்கே வந்து நம்மளோட வேலை போச்சுன்னா திடீர்னு வந்து நம்ம எப்படி இஎம்ஐ வந்து கட்டுவோம், ஹவுசிங் லோன் இஎம்ஐ இல்லை கார் லோன் இஎம்ஐ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை யோசிக்க வைது. அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா, நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அந்த விதத்தில் கம்பெனிங் எடுத்துக்கும் போது டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸாக இருந்துச்சுன்னா, அதாவது அவங்களுக்கு வர லாபம் எல்லாமே அவங்களுடைய முழுமையான லாபம். ஓகே, ஸோ மற்ற கம்பெனியில் நடக்கும் டெப்ட் நடக்கும்போது அவங்களுக்கு வர லாபத்தை வந்து கடன் கட்டுறது அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதான். அப்போ வந்து என்ன ஆகும், நிறைய விஷயங்களை வந்து அந்த கடனுக்காகவே வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றது முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ கடன் இல்லாமல் இருக்கும்போது வர லாபத்தை முழுமையாக வந்துட்டு திருப்பி வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த கம்பெனியுடைய ஃபர்தர் க்ரோத்துக்கு. இல்லைன்னா வந்துட்டு வேற பிஸ்னஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலைடு பிஸ்னஸ் அந்த கம்பெனியை சார்ந்து வந்து நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய க்ரோத் வந்து அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடரியாக இருக்கும். அது வந்து இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதனுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து ஒரு 5 கம்பெனிகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட புதிய வீடியோ கீழே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அதுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் கேபிஎஸ்என்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன சொன்னால், ஒரு 5 கம்பெனிகள் பார்க்க போகிறோம் சொன்னால். ஓகே, ஸோ அதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி HDFC AMC. ஓகே, ஸோ HDFC AMC அப்படிங்கிறதோட முழுமையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். ஓகே, ஸோ இந்த HDFC AMCங்கிறது HDFC குரூப்னுடைய ஒன் ஆஃப் த கம்பெனி. HDFC குரூப் வந்துட்டு லிஸ்டட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா HDFC பேங்க் லிமிடெட், அதுக்கப்புறம் HDFC இது ஹவுசிங் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் HDFC லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் HDFC AMC. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 4 கம்பெனி வந்து ரொம்ப ஒரு லீடிங் உள்ள கம்பெனிஸ் ஆக்சுவலி நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். HDFC குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரூப் ஆக்சுவலி இந்தியாவில். ஓகே, ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த HDFC AMC அப்படிங்கிறது வந்து ஓவராலாக லார்ஜ் கேப். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 53,936 கோடி. இதனுடைய செக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வரும், இல்லை NBFC சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ இது இரண்டும் கலந்தது. இன்னும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா HDFC வந்து நம்பர் 1 ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லையும் வரும். ஏன் அப்படின்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இவங்க ரொம்ப அதிகமானது. சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்னுடைய பீட்டா என்ன எடுத்தீங்கன்னா 1.0. அதாவது வந்து ஸ்டாக் வந்து நம்ம நிறைய என்ன சொல்லியிருக்கோம், below 1 பீட்டாவுடைய வந்து below 1 இருந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் வெல் சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு இறங்காது. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பணம் போடும்போது என்ன பிலோ மின் வந்து நம்ம அதிகமாக செலக்ட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு கரையாத சோப்பு மாரினா சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கினா கூட இந்த மாதிரி பங்கு வந்து ரொம்ப இறங்காது. பிகாஸ் த இன்வெஸ்டர் ஆக்சுவலி வாட் இஸ் தட் உட் லவ் டு ஆக்சுவலி கீப் தோஸ் ஸ்டாக்ஸ், என்ன ஒரு நிலைமையாக இருந்தாலும் நான் வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிற பங்குகள். ஓகே, அந்த இதில் பார்க்கும்போது HDFC AMC வந்துட்டு 1 வந்துட்டு வருது. அதுக்கப்புறம் இதனுடைய அசட் குவாலிட்டி குட். அசட் குவாலிட்டி இஸ் நத்திங் பட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி இட்ஸ் சம்திங் லைக் நம்மளோட இண்டிவிஜுவல் சிவில் ஸ்கோர் மாதிரி கம்பெனிக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த அசட் குவாலிட்டி குட் எக்ஸலண்ட் இருக்கும்போது எந்த பேங்க்ல போய் அவங்க கடன் கட்டாலும் எங்கே கடன் கட்டாலும் ஈஸியாக கிடைக்கும். குட்டுங்கும்போது அதே மாதிரி அடுத்த லெவல். ஸோ ஆவரேஜ் அப்படிங்கும்போது கொஞ்சம் மீடியம், புவருங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது. அவங்க வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் வந்து லோன் வாங்க முடியும், கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அவங்களுக்கு லோன் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து அசெட் குவாலிட்டி வென் இட் கம்ஸ் டு கம்பெனிஸ். வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பாருங்க, பி ரேஷியோ வந்துட்டு 42.79, 26.51, அதாவது அரௌண்ட் 26 வந்துட்டு செக்டர் பிஇ, ஆனால் வந்துட்டு ஸ்டாக்னுடைய பிஇ ஆல்மோஸ்ட் 42. நம்ம பி ரேஷியோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேர் பிரைஸ் ஒரு 16-23 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நல்ல ஃபேர் பிரைஸ். இங்கே இருக்குது கிட்டத்தட்ட டபுள் பார்த்துங்க, ரொம்ப வந்து ஹை வேல்யூஷன் உள்ள ஸ்டாக். அதனால தான் வேல்யூஷன் வந்து எக்ஸ்பென்சிவ் சொல்கிறோம். லாஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ரொம்ப லாஸ்ட்டும் கிடையாது, அதே நேரத்தில் நல்ல வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் இதாகவும் இல்லை லாஸ்ட் ஃபினான்ஷியல் வந்து. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பிபி ரேஷியோ 13.41 அப்படின்னா
புக் வேல்யூட 13 மடங்கு இருக்கு. ஜென்ரலா வந்துட்டு நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் தேடும்போது என்ன பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தன் 2.5 தேடுவோம். ஓகே, சோ அந்த விதத்துல பார்த்தா அந்த பிரைஸ் வந்துட்டு இது வந்து ஹைலி ஆக்சுவலி வேல்யூட் ஓவர் வேல்யூடு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31.33%, வெரி குட் ஆக்சுவலி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சோ அதனால சொல்றேன் இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடர் இன் த மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ். தென் டெப்ட் டு ஈக்விட்டி, இந்த இடத்துல இந்த 5 கம்பெனிகளுக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து கலர் வந்து கிரீன் வந்து ஹைலைட் பண்ணிப்பேன். காரணம்னா இதுதான் வந்து இந்த காமனான விஷயம், இந்த 5 கம்பெனியில் டெப்ட் டு ஈக்விட்டி இட்ஸ் எ கேஷ் ரிச் கம்பெனி சொல்லலாம், அதாவது ஜீரோ வந்து டோட்டலி. ஓகே, சோ டெப்ட்ங்கிறதே கிடையாது, எல்லாம் வந்து அவங்களோட ஓனுதல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டிவிடன் ஈல்டு 0.5, 0.47, அரௌண்ட் 0.5. டிவிடன் இன் ஜெனரல் வந்துட்டு மோர் தென் 2% இருந்துச்சுன்னா நல்ல ஆக்சுவலி குட் பிக்னு சொல்லலாம். சோ டிவிடன் சாரி ப்ரமோட்டர் ஹோல்டிங் அண்ட் பிளஜ், சோ HDFC குரூப் வந்து இதுல வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 52.79%. இட்ஸ் எ குட் சைன், நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ப்ரமோட்டர் ஹோல்டிங் மோர் தென் 50% இருந்துச்சுன்னா இட்ஸ் எ குட் சைன், பிகாஸ் தே ஒன்லி நோ த பிசினஸ் ஆக்சுவலி வாட் இஸ் தட் மாடல் அண்ட் தென் பிசினஸ் ஆக்சுவலி ஃபியூச்சர் க்ரோத். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 52 இருக்கு. சரி, இப்போ இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-23 ரேஞ்ச் வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல ப்ரைஸ். இப்போ வந்து உங்களுக்கு கேள்வி என்ன வரும்னா இப்போ பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 42 இருக்கும்போது ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இதை நான் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குற 5 பங்குகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட் லீடர்ஸ். அதனால இந்த பங்குகளை நீங்கள் எப்படி வந்து அக்வயர் பண்ணணும்னா சிப் அப்ரோச்சில் அக்வயர் பண்ணணும், பிகாஸ் தீஸ் ஆர் த ஸ்டாக்ஸ் க்ரோத் ஸ்டாக்ஸ், நம்ம வந்துட்டு ரொம்ப வாங்க முடியாது, ஏன்னா வந்து பிரைஸ் எல்லாமே வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சிப் அப்ரோச்சில் பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆக்சுவலி பாப்புலர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லலாம், பர்டிகுலர் வந்துட்டு பிரைவேட் செக்டரில். சரி, இந்த ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸும் சரி, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் சரி, SBI லைஃப் இன்சூரன்ஸ், இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான். ஓகே, இன் ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆக்சுவலாக நம்ம ப்ரீமியம் வந்து கட்டும், ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய ஆப்ளிகேஷன் இருக்காது. அந்த காரணத்தினால இது மூணுமே வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ். நான் ஏன் வந்து ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தேன்னா ஆல்ரெடி HDFC AMC நான் இங்கே எடுத்திருக்கிறதுனால, ஸோ ஒரே குரூப்பில் 2 கம்பெனிஸ் வேணாம் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 5 கம்பெனிஸை வந்துட்டு ஒரு மந்த்லி சிப்பாக வந்து சில நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஒரே கம்பெனிஸில் ஒரே குரூப்பில் வந்து 2 கம்பெனிஸ் போகும்போது வேணாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன், பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஈவன் தோ ஒரே குரூப்பில் நிறைய கம்பெனிஸ் நல்லா இருந்தாலும் ஓகே மேக்ஸிமம் யூ ஹவ் டு ரெஸ்ட்ரிக்ட் டு 2 கம்பெனிஸ். காரணம் என்னன்னா அதில் வந்து ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு நான் கம்ப்ளைன்ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு மற்ற பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும், ஏன்னா குரூப் கம்பெனிஸ்னால. அந்த அடிப்படையில் நான் வந்துட்டு ICICI ப்ரூடென்ஷியல் எடுத்துருக்கேன். ஈவன் யூ கேன் செலக்ட் HDFC லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்சோ. ஓகே, ICICI லைஃப் இன்சூரன்ஸ் இதனுடைய மார்க்கெட் கேப் 57,456 கோடி, ஸோ லார்ஜ் கேப் கம்பெனி. அண்ட் தென் செக்டர் ஃபினான்ஸ் NBFC, இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணினா எந்த மூலைக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஆடு பார்க்காம இருக்க மாட்டீங்க. அது பர்டிகுலர் அதில் 10ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 ஆட் வந்து ICICI ப்ரூடென்ஷியல் இன்சூரன்ஸ் ஆடாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டாக் பீட்டா, இட்ஸ் எ ஹை பீட்டா ஸ்டாக், தட் மீன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப வாலட்டைலான கம்பெனி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பீட்டா வேல்யூ 1.2, அதனால தான் ரெட்டு போட்டிருக்கேன். வேல்யூஷன் ஆக்சுவலி வெரி எக்ஸ்பென்சிவ், ஏன் அப்படின்னா இப்போ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53.45, ஸோ ஆவரேஜ் வந்து 16-23 நான் சொன்னேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இட்ஸ் அட் மோர் தென் டபுள், 18.6 ஆக்சுவலி செக்டர்னுடைய பிஇ, செக்டர்னுடைய பிஇ விட தாண்டி இருக்கு. சில நேரத்தில் பி ரேஷியோ வந்துட்டு நம்மளால வந்து அந்த 16-23 கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா அந்த பிரைஸ் நம்மளால வாங்க முடியல, அட்லீஸ்ட் பிலோ த செக்டர் பிஇ வாங்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இட் இஸ் எபோவ் த செக்டர். தென் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ் வந்துருக்கு, குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பிபி ரேஷியோ 7.59, அதாவது புக் வேல்யூ வந்துட்டு 7.5 மடங்கு இருக்கு. ROE 15.3%, மோர் தென் 15 இட்ஸ் குட். டெப்ட் ஈக்விட்டி 0, டிவிடன் ஈல்ட் 0.5%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் அண்ட் பிளட்ஜ் 52.68%, பிளட்ஜிங் 0. ஓகே, அந்த ஒப்ளிக் அந்த போட்டிருக்கலாமே 0, தட் மீன்ஸ் தெர் இஸ் நோ பிளட்ஜிங். ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எந்த கம்பெனி பிளட்ஜிங் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து நம்ம வந்து மோர் தென் பர்டிகுலர் 5%, ஓகே, இல்லை வந்து கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் குஷன் கொடுத்தோம்னா 10%, அதை தாண்டி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து வி ஷுட் நாட் செலக்ட் இட் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட் டவுன் ஆகும்போது அந்த கம்பெனிலாம் அதிகமாக அடிப்படும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பார்த்துக்கிற ஸ்டாக் ICICI ப்ரூடென்ஷியல். ஸோ மூணாவது ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். ஓகே, ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அது இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்டாக இருக்கும், அது பேஸ்டாக இருக்கும், இல்லை வந்து சோப்பாக இருக்கும், எந்த விதத்தில் ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவரில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து நான் சொல்றது. ஸோ ஒரு வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டிங் எல்லாமே இருக்கும், அது பர்சனல் கேர், ஹோம் கேர், தென் ஆக்சுவலி ஃபுட்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்துஸ்தான் யூனிவர் பண்ணுவாங்க. ஓகே, இவங்களோட மார்க்கெட் கேப்பலேஷன் பார்த்தீங்கன்னா 4,71,433. ஓகே, இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக், எகைன் வந்து மெகா கேப், லார்ஜ் கேப் கிடையாது மெகா கேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, செக்டர் வந்து FMCG, நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் பர்சனல் கேர், ஹோம் கேர் அண்ட் ஃபுட்ஸ்.
inputs. Stock beta 0.7. It's actually very good, actually long-term investment stock, because beta value is less than 1. Asset quality, excellent asset quality. Valuation actually very expensive, because இதனுடைய PE ratio பார்த்தீங்கன்னா செக்டரோட கம்பேர் பண்ண செக்டர் வந்து 55.7 69.7 வந்து PE ratio. ஓகே, ஸோ PB ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 59. தென் ROE 85.7%. இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க சில நேரத்தில் வந்து சில நண்பர்கள் வந்து, அது எப்படி சார் ஆர்ஓஐ வந்து 50s 80s வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்னா உங்களுக்கு புரிய வகத்தில் சொல்லணும்னா, நம்ம ஒரு நாலு பேர் சேர்ந்து வந்து ஒரு பிசினஸ் பண்ணுறோம், அந்த நாலு பேருக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் லாபம் வந்துச்சுன்னா ஈக்குவலாக எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், 250. இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனை வந்து வெளியில்0.31%, there is no pledge. Okay, so அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நாலாவது கம்பெனி ஜில்லட் இந்தியா. எகைன் இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி செக்டர். ஓகே, ஸோ இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ல ஜில்லட் இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியினோட குரூப். அதை வந்துட்டு இந்த பிளேட்ஸ் அண்ட் ரேசர் வந்து செப்பரேட்டா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்சேஞ்சில். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பிஎன்ஜி தான் பார்க்க போறோம். இந்த இது வந்துட்டு ஜில்லட் வந்துட்டு பிஎன்ஜியோட குரூப் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதனுடைய மார்க்கெட் கேப் 15,944 crore, மிட் கேப் கம்பெனி, main product blades and razors, stock beta 1.2, more than actually 1. அதுக்கப்புறம் அசட் குவாலிட்டி எக்ஸலன்ட், தென் வேல்யூஷன் ஆக்சுவலி வெரி எக்ஸ்பென்சிவ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 68.9 எஃப்எம்சிஜி எல்லாமே. நான் லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தது 55.7 எஃப்எம்சிஜினுடைய செக்டர் பிஇ. ஸோ 68.9 இருக்குது, அதாவது வந்து மோர் தென் ஆக்சுவலி செக்டர் பிஇ. இட்ஸ் ஹைலி வேல்யூடு, ஓவர் வேல்யூடு. தென் பிபி ரேஷியோ 19.57, ஆர்ஓஐ 28.38%, டிவிடன் ஈல்டு 0.5%. டிவிடன் ஈல்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 இட்ஸ் குட் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூல வாங்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வேல்யூல வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி சிப் அப்ரோச். ஓகே, ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 40.12% பிளஜ் எதுனா இருக்கா அப்படின்னா இல்லை. ஓகே, அடுத்த கம்பெனி பிஎன்ஜி ஹைஜின். ஓகே, ஸோ பிஎன்ஜி ஹைஜினும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்துஸ்தானில் ஒரு மாதிரி நம்மளுடைய ஹவுஸில் வந்துட்டு எல்லா இந்த பிஎன்ஜியோட ப்ராடக்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன்ஜியோட என்ன ப்ராடக்ட், ஏரியில் வந்துட்டு பிஎன்ஜியினுடைய ப்ராடக்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இந்த விக்ஸ் இதெல்லாம் வந்து பிஎன்ஜியோட ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பிஎன்ஜியில் இருக்கு. ஓகே, ஸோ இதனுடைய மார்க்கெட் கேப் 32,558 crore, தட் இஸ் லார்ஜ் கேப் செக்டர் எஃப்எம்சிஜி. ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி டிடர்ஜென்ட், கஃப் ட்ராப்ஸ். தென் ஸ்டாக் பீட்டா ஆக்சுவலி 1.2, மோர் தென் 1. தென் அசட் குவாலிட்டி இஸ் குட் அண்ட் வேல்யூஷன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். லாஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் இட் வாஸ் ஃபிளாட். அண்ட் தென் பி ரேஷியோ இஃப் யூ டேக் இட் 76.8, 55 வந்துட்டு செக்டர் பி. தென் பிபி ரேஷியோ 32 மடங்கு இருக்கு அதாவது புக் வேல்யூட. தென் டெப்ட் டு ஈக்விட்டி ஆப்வியஸ்லி 0. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 42.6%. It's a very good actually return on equity, excellent business. And dividend yield, it's one of the PNG is pathina, it's one of the dividend ஸ்டாக் சொல்லலாம். டிவிடன் ஈல் டிவிடன் இப்போதைக்கு 0 இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரொம்ப ஓவர் வேல்யூடு. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் அண்ட் பிளஜ், ப்ரமோட்டர் ஹோல்டிங் 68.73. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லணும்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஜுன்ஜுன்வாலாவுக்கு முன்னாடி இருந்தவங்கள சந்திரகாந்த் சம்பத் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப மார்க்கெட்ல வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். ஓகே, ஸோ இவரெல்லாம் வந்து அதிகமாக வந்து லவ் பண்ண ஸ்டாக்ஸ், விரும்பின ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்என்சி ஸ்டாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி வந்து பிஎன்ஜி, அதுக்கப்புறம் ஹனிவெல், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்சுவலி எம்என்சி கம்பெனிஸ். ஏன் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சில பேர்லாம் இருக்காங்க, ஸோ ஐ வில் பை ஒன்லி மார்க்கெட் லீடர்ஸ், ஐ வில் பை ஒன்லி ஆக்சுவலி எம்என்சி கம்பெனிஸ். காரணம் அந்த எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பல நாடுகளில் வந்து பிஸ்னஸ் நடத்தினால ஒரு நாடுல வந்து தப்பு நடந்தா கூட, அதாவது ஒரு நான் கம்ப்ளைன்ஸ் இல்ல வந்துட்டு ஒரு பிசினஸ் சரியா நடத்தினோட மற்ற நாடுகளோட பிசினஸ் பாதிக்கும். அதனால ரொம்ப தேல் பி வெரி ஆக்சுவலி காஷியஸ் அபவுட் ரன்னிங் தி பிசினஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சுவலி கண்டக்டிங் தி பிசினஸ் இன் எ கம்ப்ளைன்ஸ் வே. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆக்சுவலி ரெண்டாவது தான் எப்பொழுதுமே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது மேனேஜ்மெண்ட் எப்படி பிசினஸ் நடத்துறாங்க, எத்திக்கல் வேலை நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓல்டன் பீரியட்ல அந்த மாதிரி வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு எத்திக்கல் நடத்துறது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து லீடிங் HDFC, இன்ஃபோசிஸ், இந்த நம்ம டாடா குரூப், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறதுனால இப்ப நம்ம இந்தியாவுக்கு நிறைய வந்து FII இன்வெஸ்ட்மெண்ட் அதனால உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா எம்என்சி ஸ்டாக்ஸ் எப்பொழுதுமே இட் வாஸ் வெல்த் கிரியேட்டரா இருந்திருக்கு. ஒரே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதனோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் வேலிடா இருக்கும், அதனால நம்மளால வாங்க முடியாம இருக்கும். கண்டிப்பா இது வாங்க முடிஞ்சவங்களுக்கு டெஃபினெட்லி வந்து இட்ஸ் ஏ வெல்த் கிரியேட்டர். சோ இன்னைக்கு ஓவராலாம ஒரு 5 பங்குகள் பார்த்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து HDFC AMC, ரெண்டாவது வந்து ICICI Prudential, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா
ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் தென் ஜில்லெட் இந்தியா அண்ட் தென் பிஎன்ஜி. ஓகே, இந்த ஐந்து பங்குகளும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிப் அப்ரோச்சில் மாதம் மாதம் வாங்கலாம், உங்களுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெரி குட் ஸ்டாக்ஸ், இட்ஸ் ஒர்த் டு ஹோல்டு ஃபார் லாங் டர்ம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எப்பொழுதும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன்.